ஐ திங்க் ஃப்ரண்ட் கேமரா நல்லா தெரியுது, பேக் கேமரா நாங்கள் ரொம்ப ஒல்லியா தெரியும். பாட்டை வேற போட்டுக்கிறாங்க. ஸோ நாங்கள் வந்து இந்த கேமரா நல்லா இல்லை, ஸோ பேக் கேமரா எடுத்தால் நாங்கள் ரொம்ப ஒல்லியா தெரியும். அப்புறம் வந்து நாங்கள் ஷேப்பும் தெரிய மாட்டேது. ஸோ அதனால வந்து நாங்கள் அகைன் மனம் உளைச்சல் காலாயிட்டு நம்ம எல்லாமே வீடியோ இந்த மாதிரி எடுக்க வேணாம், நம்ம அவுட் பண்ண காட்டிடலாம். அதுவும் இல்லாமல் க்ரௌடு அதிகமாக இருக்குங்க ஜிம்மில். ஸோ நாங்கள் ஒரு கூட முடிச்சுட்டு கிளாஸ் சொல்லிடுறோம், அவுட் பண்ண காட்டிடுறோம். கைஸ் கைஸ் நான் இன்னி ஷோல்டர் கிளாஸ் நாலு போட்டேன் பையன் போல். ஃபஸ்ட்டு தம்பிளை பிடிச்சிட்டு பேக்கு, அப்புறம் அதே தம்பிளில் ஃப்ரண்ட்டு இப்படி பண்ணோம். அப்புறமா தம்பிளில் லோ வெயிட் எடுத்துக்கிட்டு, அதாவது 2.5 இல்லை 5 க்ளூஸ் பண்ணி அப்படியே இருக்கும் 1 பண்ணோம். நெக்ஸ்ட் வந்து கேபிள் எடுத்துகிட்டு, அப்புறம் நெக்ஸ்ட் ஸோ இதை மூணு செட்டு பண்ணோம். அப்புறம் மிஷினில் போயிட்டு பேக்கெட் போட்டோம். அவ்வளோதான். இது நாங்கள் ஏன் வீடியோ எடுத்து போகிறோம்னா, அந்த வீடியோ காட்டுற மாதிரி எவ்வளோ இதுவாக இருக்கும். வேறு கேமரா வாங்கிட்டு தான் நாங்கள் நெக்ஸ்ட் வீடியோ போட போகிறோம் நாங்கள். ஸோ இது ஒரு சோகமான விஷயம் எங்களுக்கு. அப்படின்னா நெக்ஸ்ட் லாக்டவுன் அப்படின்னு சொல்லிட்டுருக்காங்க. ரொம்ப கஷ்டம், லாக்டவுன் போட்டால் எவ்வளோ நாள் தான் வீட்லேயே இது பண்ண முடியும். ஸோ லாக்டவுன் போடக்கூடாதுன்னு வேண்டிங்க. அப்படி போட கூட ஜிம் போகிறவங்க மட்டும் ஒரு 2 ஹவர் அப்படின்ட்டு எல்லாம் பர்மிஷன் கொடுத்தாங்க, சூப்பராக இருக்கும். என்ன சொல்லுவது? ஸோ அதனால் என் ஷோல்டர் கிளாஸ் வந்து நாங்கள் எடுத்து முடிச்சுக்கிறோம். நல்ல கேமரா இல்லை நல்ல வீடியோ எடுத்ததும் இல்லை, ஊரே மட்டும் ஃபோன் தான் வாங்கி வந்து எடுக்கணும்போது அந்த மாதிரி நாங்கள் எடுக்கும்போது துணியை பேசுவோம். நாங்கள் ஃபுல் வீடியோ போகிறோம். பை, மாஸ்க் யூஸ் பண்ணுங்க, அப்படி தும்புனீங்கன்னா அப்படி தும்புங்க.